அண்டர் பிலோ இந்த நாலு நாலஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வார்த்தைகளுக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்கு ஆனா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற வித்தியாசம் ஒரு இடம் அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும் போது இந்த நாலு வார்த்தைகளும் எப்படி எப்படி வரும் அப்படின்றத பத்தி தான் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திடுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் சரி இப்போ இந்த நாலு வார்த்தைகளுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு பார்ப்போம் முதல்ல அண்டர் அண்டர் அப்படின்னா ஒன்றின் கீழே இல்லைனா ஒன்றின் அடியில் அதாவது அடியில் இருக்கிற பொருளை மேலே இருக்கிற பொருள் கவர் பண்ணுது அது ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம் இல்லைனா பார்ஷலாகவும் கவர் பண்ணலாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் The pen is under the table. அதாவது அந்த பேனா மேசைக்கு கீழே உள்ளது The thermometer is kept under my tongue. அதாவது அந்த தெர்மாமீட்டர் என் நாக்கின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பிலோ பிலோ அப்படின்னா தாழ்வான இடத்தில் இல்லனா கீழே ஆனா எல்லா நேரத்திலையும் ஒரு பொருளுக்கு நேரடியாக கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தள்ளியும் இருக்கலாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவர் அபார்ட்மெண்ட் இஸ் பிலோ தேர் அபார்ட்மெண்ட் அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட் அவர்களின் அப்பார்ட்மெண்ட்டின் கீழே உள்ளது ஃப்ரம் தி எல்ஐசி பில்டிங் தி கார்ஸ் அண்ட் த டூ வீலர்ஸ் பிலோ ஆர்ஸ் லுக் லைக் டைனி சாய்ஸ் அதாவது அந்த எல்ஐசி கட்டிடத்திலிருந்து பார்ப்பதற்கு கீழே உள்ள மகிழுந்துகளும் இருசக்கர வாகனங்களும் சிறிய விளையாட்டு பொம்மைகள் போல் தெரிகின்றன அடுத்தது அண்டர் நீத் அண்டரும் ஒன்றுதாங்க ஆனாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு பொருள் வேறொரு பொருளுக்கு அடியில் தொட்டுக்கிட்டு இருக்கு மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத கூடுதல் அழுத்தத்தோட சொல்ல உதவும் வார்த்தை இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஹி ஹாஸ் ஓன் அ டி ஷர்ட் அண்டர் நீத் ஹிஸ் ரெட் கோட் அதாவது அவர் தனது சிவப்பு கோட்டின் உள்ளே டி ஷர்ட்டை அணிந்திருக்கிறார் தர் இஸ் அ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி கரன்சி நோட் அண்டர் நீத் பில்லோ அதாவது அந்த தலையணை அடியில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு உள்ளது கடைசியா பினித் இது அண்டர் அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும் பிலோ அப்படின்ற அர்த்தத்திலையும் வரும் இந்த வார்த்தை பெரும்பாலும் ஒரு விஷயத்த இலக்கியமயமா சொல்றதுக்கும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஃபார்மலா சொல்றதுக்கும் பயன்படுத்தப்படுது அதனால தான் இந்த வார்த்தை ரியல் லைஃப் கம்யூனிகேஷன்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது இல்லை இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் அண்ட் ஹேண்ட் த பியூட்டிஃபுல் மூன் அதாவது அந்த அழகான நிலவின் கீழே அந்த கணவனும் மனைவியும் கை கோர்த்து உலா வந்தனர் ஷி ஹிட் த லெட்டர் பினீத் தோஸ் புக்ஸ் அதாவது அந்த புத்தகங்களுக்கு அடியில் அவள் அந்த கடிதத்தை மறைத்தாள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வேர்ட்ஸை வச்சு இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் அப்போ இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும் பார்த்துடலாமா முதல்ல அண்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஷி சாட் அண்டர் ட்ரீ அதாவது அவள் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்தாள் She sat under a tree She found her keys under the bed அதாவது அந்த கட்டிலுக்குடியில் அவள் தன் சாவியை கண்டாள் She found her keys under the bed He was fast asleep under a big beach umbrella அதாவது ஒரு பெரிய கடற்கரை குடையின் கீழே அவன் ஆழ்ந்து உறங்கினான் He was fast asleep under a big beach umbrella We sailed under that golden gate bridge அதாவது அந்த கோல்டன் கேட் பாலத்தின் கீழே நாங்கள் பயணம் செய்தோம் அண்டர் தட் கோல்டன் கேன் யூ ஸ்டே அண்டர் அதாவது எவ்வளவு நேரம் உங்களால் தண்ணீர் கடியில் இருக்க முடியும் ஹவு லாங் கேன் யூ ஸ்டே அண்டர் வாட்டர் அடுத்தது பிலோக்கான எக்ஸாம்பிள்ஸ் த கிச்சன் இஸ் டைரக்ட்லி பிலோ ஹ பெட்ரூம் அதாவது அந்த சமையலறை அவளது படுக்கையறைக்கு நேர் நேர்கீழே உள்ளது the kitchen is directly below her bedroom. venus is just below the moon, i think. adavade, <laughs> veli, venus is just below the moon, i think. there is a small clock below that wall painting. adavade, and the suvaroviyatin kire siriya there is a small clock below that wall painting. i am in a hill station right now, which is the nearest town below. adavade. நான் இப்போது ஒரு மலைப்பிரதேசத்தில் இருக்கிறேன் இவ்விடத்திற்கு அருகாமையில் கீழே எந்த நகரம் உள்ளது ஐ அம் இன் அ ஹில் ஸ்டேஷன் ரைட் நவ் Which இஸ் அ நியரஸ்ட் டவுன் பிலோ Just பிலோ தேட் பிக்சர் தேர் ஆர் சம் questions. ஆன்சர் தம் அதாவது அந்த படத்தின் கீழே சில கேள்விகள் உள்ளன அவைகளுக்கு பதிலளிக்கவும் Just பிலோ தட் பிக்சர் தேர் ஆர் சம் questions. ஆன்சர் them. அடுத்தது அண்டர் நீத்கான எக்ஸாம்பிள்ஸ்

There's a secret compartment underneath the floorboard. I found my missing shoes underneath the pile of clothes. அதாவது எனது காணாமல் போன காலணிகளை அந்த துணி குவியலுக்கு அடியில் கண்டேன். I found my missing shoes underneath the pile of clothes. The treasure chest was buried underneath that tree. அதாவது அந்த புதையல் பெட்டி அந்த மரத்தின் அடியில் புதைக்கப்பட்டது. The treasure chest was buried underneath that tree. கடைசியா বিনীতকানা एग्जांपल्स Beneath the snow the flowers have begun to bloom. அதாவது பனி காடியில் பூக்கள் பூக்க ஆரம்பித்துள்ளன. Beneath the snow the flowers have begun to bloom. My pet dog found a cozy spot to rest beneath the warm sunlight. அதாவது மிதமான சூரிய ஒளியின் கீழே என் செல்ல நாய் ஓய்வெடுக்க ஒரு வசதியான இடத்தை கண்டுபிடித்தது. My pet dog found a cozy spot to rest beneath the warm sunlight.

அதாவது நான் ஒரு பெரிய வெடி சத்தத்தை கேட்டேன் அதன் காரணமாக எனக்கு கீழே உள்ள நிலம் அதிர்ந்தது ஐ heard அ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் டியூ டு விச் த கிரவுண்ட் ஷ்ராட் பினீத் மீ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க